நாடாளுமன்ற தேர்தலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர முறையை ரத்து செய்ய வேண்டும் வாக்குச்சீட்டு முறையை மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் தமிழகத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பேரிடரால் பாதிக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்க வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தி புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணா சிலை அருகே நடைபெற்றது மாநில செயலாளர் தேவபொழிலன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி எழுப்பின தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடைபெற வேண்டும் என்றால் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர முறையை ரத்து செய்துவிட்டு மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இரண்டாயிரத்து ஆண்டு தேர்தலில் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் முறைகேடு செய்ததுதான் பாஜக ஆட்சிக்கு வந்ததாக குற்றம் சாட்டினர் இந்தியா கூட்டணியின் கோரிக்கையான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை ரத்து செய்யவில்லை என்றால் மக்கள் போராட்டமாக நடத்தப்போவதாகவும் அவர் தெரிவித்தார் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள தமிழக அரசு கூறியுள்ள இருபத்தோராயிரம் கோடி நிதியை மத்திய அரசு உடனடியாக வழங்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்தார் இந்த வாக்குப்பதிவு எந்திர முறையில் ஏராளமான குளறுபடிகள் இருக்கின்றன இந்த வாக்குப்பதிவு எந்திரத்தை பொதுமக்கள் பெரும்பாலோர் நம்பவில்லை அவர்களுக்கெல்லாம் எல்லாம் மேலே சந்தேகம் இருக்கிறது எதிர்கட்சிகள் மட்டுமல்ல பாரதிய ஜனதா கட்சியே இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் நம்பகத்தன்மை அற்றவை என்று புகார் அளித்திருக்கிறது